ஸோ அப்போ அதை கொஞ்சம் நினச்சி பார்த்து பேசுறது கொஞ்சம் நல்லது. தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது தப்பு. ரொம்ப பச்சை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு ப்ரோ, அது பிடிக்கல. நானும் படம் பார்க்கலாம் ப்ரோ, பாத்தி படம் பார்க்கலாம். நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து வெளில வந்துட்டோம். இப்போ படத்தில் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளை ரொம்ப பச்சை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு ப்ரோ, அது பிடிக்கல. நானும் மிடில் கிளாஸ், எல்லோரும் மிடில் கிளாஸ் தான். தேவையில்லாத டைலாக் வச்சுருந்தாங்க, அந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வெளில வந்து கதை நல்லாயிருக்கு ப்ரோ, கதை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த ஒரு டைலாக்கு தான். இப்போது இந்த டைலாக் இப்போ படம் பார்த்துட்டு வரவங்க எல்லோரும் எப்படி சொல்லுவாங்க, படம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு தான் சொல்லிட்டு போவோம். ஆனால் இந்த ஒரு டைலாக் யாரும் இதுவும் இதுவாக இது பண்ணாது. என்ன டைலாக்? பிளடி மிடில் கிளாஸ்ன்னு இருக்குது. இது தேவையில்லாத டைலாக் தானே, எதுக்கு அந்த டைலாக் வைக்கணும்? காசு கொடுத்தா என்ன வேணால் பேசிடலாமா? அது எல்லாருக்குமே ஒரு உணர்த்த இருக்கும்ல. இப்போது எல்லாருமே மிடில் கிளாஸ்லேருந்து தான் வராங்க. பிறக்கும் போதே யாரும் பணக்காரன் இல்லை. பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வர போகிறதில்ல, போகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல. இது நடுவில் தானே நம்ம வாழ்கிறது தானே, அது தேவையில்லாத டைலாக். இன்ட்ரோவிலே வந்து வெளில வந்துட்டோம். சென்சாரில் என்னென்னமோ எடுக்கிறாங்க ப்ரோ, தேவையில்லாத காட்சியெலாம் எடுக்கிறாங்க. ஏன் இதை எடுக்கல ப்ரோ? தெலுங்கு டைரக்டர் தமிழ் யார் வேணால் எடுக்கட்டும் ப்ரோ, இந்த டைலாக் எதுக்கு? தேவையில்லாத தானே படத்தில். ஏன் மிடில் கிளாஸ் பீப்புள் படிக்கூடாதா? நாட்டில் முன்னுக்கு வரக்கூடாதா? ஏன் முன்னுக்கு வந்தால் இந்த சமூகம் ஏற்றுக்காதா? எல்லாருக்குமே ஒரு இது தானே. இது மிடில் கிளாஸை பற்றி ஒரு மாதிரி கொச்சையாக பேசுகிறாங்க ப்ரோ, அது பிடிக்கல ப்ரோ. தான் ப்ரோ அவர் சொன்னது தான், தேவையில்லாத பேச்சு அதெல்லாம் மிடில் கிளாஸ் அப்படின்றாமல. கல்வி காமன் தான் எல்லாருக்கும், ஓகேயா? அது கல்வி எப்படி எடுத்துகிட்டு வரணும், வெளியே கொண்டு வரணும் பாருங்கள். நிறைய பேர் கஷ்டப்படுறாள்லாம் இருக்காங்க மிடில் கிளாஸில். ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம ஃப்ரீயாக கல்வி கற்றுக் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்க முடியாமல், பேக் வாங்க முடியாமல், பெண்ணு வாங்க முடியாமலாம் கஷ்டப்பட்டோம். நானும் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவன் தான். ஒரு 5 ரூபா பெண்ணு கூட வாங்க முடியாத நிலைமை என்கிட்ட இருந்திருக்கு. அந்த பெண்ணே கடன் வாங்கிலாம் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இப்போ அவங்களுக்கு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அவங்க யாராவது இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணுமோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ அவங்கள குத்தி காட்டி பேசுறதுலாம் வேணாம். இப்போ பிச்சைக்காரனு கூட ஒரு 5 ரூபா போடுறேன்னா பிச்சைக்காரன்னு சொல்லி போடக்கூடாது. இல்லாதப்பட்டவங்க நினச்சி போட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த பிச்சைக்காரன்றது மிடில் கிளாஸ்ன்றது, ஸோ அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தையே இருக்கக்கூடாதுன்ட்டு நான் விரும்புகிறது. நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு, பட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் பண்ணதே கிடையாது. ஹெல்ப் பண்ணணும் அவங்க இல்லாதப்பட்டவங்க, அப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பாருங்கள். இது கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த பேச்செல்லாம் வேஸ்ட்டு. மிடில் கிளாஸை பற்றி சொல்கிறதெல்லாம் அது ரொம்ப தப்பு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்க ரைட்ஸே கிடையாது. ஸோ அவங்க பிறக்கும் போதே அம்பானியோ ஏதோ பெரிய பணக்காரர் அப்படின்னா நீங்கள் பேசலாம். உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா பேசலாம். நீ இல்லாதப்பட்டு இல்லாமல் தான் எல்லோரும் வந்தோம். ஸோ அப்போ அதை கொஞ்சம் நினச்சி பார்த்து பேசுறது கொஞ்சம் நல்லது. தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது தப்பு. பிடிச்சது எனக்கு கல்வியை தான் எப்பவுமே பிடிக்கும். ஸோ அந்த கல்வியை எப்படி கொண்டு வரணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த என்ன சொல்கிறது, வீட்டு வேலை செய்கிற பசங்க, இந்த சாணி எழுற மாடு மேய்க்கிற பசங்க, ஸோ அவங்களெல்லாம் திருப்பியும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து தனுஷ் ஃபஸ்ட்டு யாரும் கூப்பிட்டான் வரலை. ஒரு என்னது அந்த பட்டிமன்ற மாதிரி இது மாதிரி வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு ஊர் தலைவரை வர வச்சு பேசி ரெண்டு மூணு டைலாக் பேசுவார். அப்போயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓகே இவர் படிக்க வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்தது. அதை நம்பி எல்லோரும் வந்தாங்க, படித்தாங்க, 90% மார்க் எடுத்தாங்க. சமுத்திரகனியோட கேரக்டர் என்னென்னா, ப்ரைவேட் ஸ்கூல் அவருது, ஓகேயா? எங்கள்கிட்ட இருக்க ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து கம்மியாக மார்க் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்க எப்படி ஹையாக மார்க் எடுக்கலாம்? அப்போ நாளைக்கு எங்களுக்கு வந்து வேல்யூ கம்மியாகிடுமேன்ற மாதிரி பேசுகிறார். மார்க் முக்கியம் இல்லை, கல்வி தான் முக்கியம். ஆமாம், கார்பரேட்டர் ஓனராக வராரு, அவர் தான் அமிச்சது தனுஷை. இப்போ அவரே வந்து என்னடா இவன் இவ்வளோ பெரிய ஆளாகி இது பண்ணுறானே, எல்லோரும் படிக்க வைக்கிறானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு காண்டு. இப்போ இதில் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாருக்கும் அந்த காண்டு அவருக்கு வருது. அதை படம் மூலியமாக காட்டுறாங்க நமக்கு. காமெடி சுத்தமாக வேஸ்ட் ப்ரோ. ரெண்டு பேர் போட்டுருந்தாங்க, பேர் தெரியல. தனுஷ் கூடயே இருப்பாங்க அப்புறம் அந்த சாருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சிரிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. காமெடின்னு பண்ணுறாங்க ஆனால் காமெடியே இல்லை. அது ஹீரோயினி பர்ஃபாமன்ஸு ஓகே தான், ஹீரோயினியோட பர்ஃபாமன்ஸ் அவ்வளோ இல்லை அதில். சும்மா அந்த சாங் ஓகே, வேறு லெவல் சாங்கு, சாங் செம்ம ஹிட்டு. பட் மற்றபடி வேறு ஹீரோயினியோட ஆக்டிங் எதுவுமே இல்லை. 10 தனுஷுக்காக கொடுக்கலாம், 10 9.